ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லி ஸ்டிச் வீடியோ. இன்றைக்கி சூப்பர் டூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். எஸ் லேடிஸ் அப்படின்னாலே அதிகபட்சமாக ஆர்வமாக இருக்கிறது சாரீ ப்ளவுஸ் மட்டும்தான். ஒரு சிஸ்டர் வந்து கமலில் கேட்டிருந்தாங்க, முன்னாடி என்னோட மேரேஜுக்கு முன்னாடி நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் எல்லாமே இப்போ எனக்கு சின்னதாக போயிடுச்சு, அதனால் இப்போ வந்து சாரீக்கு ப்ளவுஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். எந்தெந்த சாரீக்கு என்ன மாதிரி ப்ளவுஸ் எடுக்கலாம், உங்களோட அதை பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ போட்டுங்கன்னு கேட்டிருந்தீங்க. எஸ் கண்டிப்பாக, இது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் இதை பார்க்குற நிறைய பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன சாரீக்கு எந்தெந்த மாதிரியான ப்ளவுஸ் போட்டால் செட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக என்னென்ன கிளாத்துக்கு என்னென்ன நேம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், ஓகேவா? இங்கே நான் உங்களுக்கு சாம்பிள்ஸ் சாரீ வந்து சாம்பிள்ஸோடு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளாத்து, இதே மாதிரி கண்டிப்பாக ஒரு பேட்டர்னில் உங்ககிட்ட ஒரு ப்ளவுஸ் இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிசைனர் கிளாத்து, ப்ளவுஸ் மெட்டீரியல் அப்படின்னு நீங்கள் கடையில் கேட்டாலே வந்து கொடுப்பாங்க. இதை வந்து நான் ப்ளவுஸ் மெட்டீரியலாக தான் எடுத்து சுடிதார் டாப் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், அஞ்சு கலர் கிட்ட வந்திருக்குது. இந்த ஒரு கலர் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னாலே இதே கலரில் வர சாரீஸ் அஞ்சு சாரீக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? மெயின் டிப் இதுதான், ஓகேவா? நீங்கள் எடுக்க போகிற ப்ளவுஸ் வந்து ப்ளைன் கலராக வராமல், அதாவது நீங்கள் ரஃப் யூஸ்க்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ளைன் ஒரே கலராக வரக்கூடாது, நிறைய கலர்ஸ் வந்து வந்திருக்கணும். இதுவே வந்து ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷன், கோவில்கூட ஃபங்க்ஷன், அந்த சாரீக்கு பர்டிகுலர் ஒரு சாரீக்குன்னு எடுக்கிறீங்கன்னா அது வந்து நீங்கள் ப்ளைன் கலராக எடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் நீங்கள் ரஃப் யூஸ்க்குன்னு எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி மல்டி கலர் வர ப்ளவுஸாக தான் எடுக்கணும், ஓகேவா? இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று பார்த்தீங்கன்னா லைனிங் கொடுத்து அடிக்கிறது, இன்னொன்று வந்து லைனிங் கொடுக்காமல் அடிக்கிறது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை எடுக்கலாம். லைனிங் இது ஏன் கொடுக்க வேண்டாம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளெலாம் வந்து சொரசுரன்னு இருக்காது, ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும், பேபி ஸ்கின் மாதிரி அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும். நீங்கள் லைனிங் கொடுக்கவே வேண்டாம், அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும். இன்னொரு மெட்டீரியல் காமிக்கிறேன் பாருங்கள், இன்னொரு மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் தான், இதுவுமே ப்ளவுஸ் கிளாத் தான். பட் இது உள்ளே பாருங்கள், இந்த பிரிண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும், அதனால் ரொம்பவே வந்து சொரசொரன்ட்டு நம்ம அப்படியே குத்து உள்ள அந்த மாதிரி மெட்டீரியல். பட் இதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் லைனிங் கொடுத்து தான் அடிக்கணும், ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ரஃப் யூஸ்க்கு போட்டீங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேவா? இதெல்லாமே டிசைனர் ப்ளவுஸு, இதிலே இன்னும் ரெண்டு டைப்பு காமிக்கிறேன். ஸோ இதுவும் வந்து டிசைனர் ப்ளவுஸ் தான் பாருங்கள், சிங்கிள் கலராக எதுவுமே வந்திருக்காது, டபுள் கலராக தான் வந்திருக்கும். இப்படி இருக்கிற மாதிரி தான் நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்து எடுக்கணும். இதுவுமே வந்து டிசைனர் ப்ளவுஸ் தான் பாருங்கள். ஆக்சுவலாக மீஷோவில் ஒரு ட்ரெஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், அந்த ப்ளவுஸுக்கு வந்த அந்த சாரீக்கு வந்த ப்ளவுஸ் தான் இது. அதில் கொடுத்துருந்தது கோல்டன் கலர் ப்ளைன் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி இந்த கலர் சேம் இந்த கலர் சாரீ தான், இந்த கோல்டன் கலரில் ப்ளைனாக கொடுத்துருந்தாங்க. பட் வந்தது வந்து பிளாக்கும் இதுவும் மிக்ஸான ஒரு ப்ளவுஸ் ஃபிட் வந்துடுச்சு, அதனால் நான் அதை வந்து ஸ்டிச் பண்ணவே இல்லை, அப்படியே வந்து இருக்குது. வேறு எதுக்காவது மேக்ஸி ஏதாவது ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து மேலே டாப்பில் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன். இது எல்லாமே டிசைனர் தான், டிசைனர் பாருங்கள், எப்போதுமே ஒரே கலராக எடுக்காதீங்க, ரெண்டு கலர் இல்லைன்னா மூணு கலர் நாலு கலராக கூட எடுத்துக்கலாம், ஓகேவா? அடுத்த மெட்டீரியல் இந்த ப்ளவுஸ் தாங்க, இது வந்து வெல்வெட் கிளாத் அந்த மெட்டீரியல் தான். இது வந்து ரீசெண்டாக ரொம்ப அதிகமாக இந்த மெட்டீரியல் வந்து இப்போ தான் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இதெல்லாம் முன்னாடி இருந்த ஒரு மெட்டீரியல்ஸ் இப்போ மறுபடியும் என்னென்னா ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. நார்மல் யூஸ் நீங்கள் காலேஜ் போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க் போகிறீங்க அப்படின்னாலுமே இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப சூட்டாக இருக்கும். அது மாதிரி ரேட்டும் உங்களுக்கு சீப்பு தான். இந்த ப்ளவுஸ் வந்த புதுசில் இதோட ரேட் எவ்வளோனா வெறும் 30 ரூபீஸ் தான், ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு 50 ரூபீஸ் அந்த ரேஞ்சில் இந்த ஒரு ப்ளவுஸ் ஃபிட் வருது. 80 பாயிண்ட் அளவில் இது இருக்குது. நீங்கள் இதை வந்து கொஞ்சம் ஒரு 34 இன்ச் அளவுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா இதை வந்து 1/4 வச்சு ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த ப்ளவுஸ் மெட்டீரியலை ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் ப்ளவுஸ் போடுறத விட மற்றவங்களேருந்து கொஞ்சம் எப்போதுமே யூனிக்காக எடுத்து பாருங்கள், ஓகேவா? இந்த டிசைனர் ப்ளவுஸு இந்த மாதிரி வெல்வெட் கிளாத் போட்டிங்கன்னா ரொம்பவே பக்காவாக சூப்பராக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஓகேவா? அதுக்கப்புறமா இது வந்து சில்க் மெட்டீரியல், ஓகேவா? சில்க் மெட்டீரியல் இந்த மாதிரி ப்ளைனாக கிடைக்கும். இது வந்து ஒரு சாரியோடு வந்ததுனால இந்த மாதிரி எம்ப்ராய்டரோடு சேர்த்து வந்திருக்கு. பட் நமக்கு சில்க் மெட்டீரியல் அப்படின்னு தனியாக எந்த எம்ப்ராய்டரியுமே இல்லாமல் இந்த மாதிரி தனியாக இருக்கும். இந்த மாதிரி சில்க் மெட்டீரியல் நம்ம பட்டு சாரி இருக்குல்ல, ப்ரைடலுக்கு யூஸ் பண்ணுற பட்டு சாரி எல்லாமே, ஆரி ஒர்க் பண்ணுறது எல்லாமே இந்த கிளாத்தில் தாங்க. பார்க்குறதுக்கு
சூப்பராக இருக்கும். பட் இதோட ரேட்டு வந்து 100 ருபீஸு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அதுக்கு ரேட்டு கம்மியாக வாங்கினீங்கன்னா அதோட ஷைனிங் வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பட் நீங்கள் பட்டு சாரீ யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சில்க் கிளாத் வாங்கி ப்ளவுஸ் தைங்க. அப்படி இல்லைனா பாப்லின் கிளாத்துமே எடுத்துக்கலாம். பாப்லின் கிளாத்துலேயே வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், அந்த மாதிரி டைப் இருக்கிற மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது போக மேக்ஸிமம் நம்ம ரஃப் யூஸுக்கு ஃபங்க்ஷனுக்கு போடுற மெட்டீரியல் இது மட்டும்தான் இருக்கும். இது போக ஒரே ஒரு மெட்டீரியல் என்ன அப்படின்னா நெட்டு கிளாத்து. ஸோ நெட்டு கிளாத் வந்து மேக்ஸிமம் அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டோம், ரேராக, ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மெட்டீரியல் நெட் சாரீ அப்படிங்கிறது, நெட் ப்ளவுஸ் அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒர்க் சாரிக்கு தான் நெட் சாரீ, நெட் ப்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா, காட்டன் சாரீக்கும் சில்க் சாரீக்கும் எதுக்குமே வந்து நெட் ப்ளவுஸ் வந்து சூட்டே ஆகாது, நல்லாவே இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஒர்க் ப்ளவுஸ் வரும்ல, ஒர்க் சாரீ நல்லா ஹெவியாக ஒர்க் வச்சு வரும்ல, அந்த மாதிரி சாரிக்கு நீங்கள் தாராளமாக நெட்டு வந்து சூஸ் பண்ணலாம், ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கலர் வந்து கோல்டன் கலர் வந்திருக்குன்னா கோல்டன் கலரில் நெட்டு கிளாத் வாங்கி உள்ளே வந்து நீங்கள் லைனிங் கிளாத்து கொடுக்காதீங்க, பழக்காது. ஒரு ப்ளவுஸ் பீட்டு வாங்கிக்கோங்க, ஃபுல் ஆயில் ப்ளவுஸ் பீட்டு வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பாப்லின் கிளாத் இருக்குல்ல அது வாங்கி உள்ளே கொடுத்துட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ப்ளெயினாக நார்மலாக தச்சு போட்டாலுமே இந்த மாதிரி சாரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் தாராளமாக ஒர்க் சாரீ வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது வந்து இந்த சாரீ வந்து நான் ஒரு கடையில் தான் வாங்கினேன், ஒரு 4 வருஷம் இருக்கும். பட் ஒன் டைம் கூட நான் இது யூஸ் பண்ணவே இல்லை. என்ன ரீசன் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த சாரியோட ரேட் வந்து 900 ரூபாய்க்கு இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தே இல்லை. பட் இந்த கிளாத் வந்து ரொம்ப பிடிச்சி போய் எடுத்தேன், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷைனிங் கிளாத். ஓகேவா, ஷைனிங் கிளாத்து. பட் கொஞ்சம் கசகசன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பட் யூஸ் பண்ணது இல்லைல்ல அதனால் இன்னும் தெரியலை. இதோட பார்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிச்சி போய் எடுத்தேன் அந்த டைமில், அந்த லைட்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இதோட ப்ளவுஸ் மட்டும் என்ன கலரில் வந்துச்சுன்னா பிளாக் கலரில் வந்துச்சு. பிளாக் கலர் வந்து இந்த சாரீக்கு, இந்த ஒர்க்குக்கு மட்டுமே, இந்த கலருக்கும் பிளாக்குக்கும் ரொம்பவே சூட் ஆகும். பட் இந்த பார்டருக்கும் அந்த பிளாக் கலருக்குமே இந்த செட் ஆகலை. பட் நான் அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த பார்டரில் க்ரீன் கலர் வரதில்ல, அதுக்காகவும் இதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ப்ளவுஸ் எடுத்தேன். ஸோ இந்த ரெண்டு மிரருக்குமே வந்து ரொம்பவே வந்து சூட் ஆச்சுது. இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நெக் பேட்டர்ன் வச்சுருந்தேன், ஃப்ரண்ட்லேயும் வந்து போட் நெக் தான். நான் இன்னும் ஒன் டைம் கூட நான் இது யூஸ் பண்ணவே இல்லை, ஸ்டிச் பண்ணி அப்படியே இருக்குது. இந்த நெக்குக்கு ரோப் கூட வைக்கல. எல்லா டெய்லரோட லைஃப்பும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா தனக்குன்னு வந்து தச்சுக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போ அவ்வளோ சாரீ யூஸ் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு அது இது மேலே அப்போது இவ்வளோவா வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஃப்யூச்சரில் சாரீ கட்டுற நிலமை வரும்போது கண்டிப்பாக எல்லாம் ரெடியாக வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு நெக் வந்து கொடுத்துருந்தேன் இந்த சாரீக்கு, ஸ்லீவ் வந்து 1/4 வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இப்போவும் இந்த சாரியும் இந்த ப்ளவுஸும் போடும்போது ரொம்பவே வந்து பக்காவாக இருக்கும். பிளாக் கலர் போட்டிருந்தோம்னா கண்டிப்பாக இந்த சாரியை வந்து ரொம்பவே வந்து மொக்கையாக்கியிருக்கும். இந்த மாதிரி தாங்க சூஸ் பண்ணணும். பாருங்கள் இந்த மாதிரி ஷைனிங் கிளாத்துக்கு, இது வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ளவுஸ் பிட்டாக தான் எடுத்தேன், டிசைனர் ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா, டிசைனர் ப்ளவுஸு. நான் எல்லாமே ட்ரையல் காட்டும்போது உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல, அதுக்காக தான் இப்போ இந்த சாரீ காட்டுறேன். இந்த சாரீக்கு வந்து ப்ளவுஸ் பீட் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த சாரியோட கலர் காம்பினேஷனே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து முந்தி. இதுதான் இந்த சாரியோட முந்தி. ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி தான், சாரீ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறதுனால ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிங்க்கில் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி வாங்கியிருந்தேன் சாரீ. இந்த சாரீக்கு வந்து நீங்கள் சில்க் மெட்டீரியல் வந்து ப்ளவுஸ் போட்டிங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். பட்டு சாரீக்கு சில்க் மெட்டீரியல் வச்சு போட்டால் நல்லாயிருக்கும்னு இல்லை. ஸோ இந்த மெட்டீரியல் போட்டால் ரொம்பவே வந்து சூட்டாக இருக்கும். பாருங்கள் இந்த பிங்க்குக்கும் இந்த ஆரஞ்சுக்கும் ரொம்பவே வந்து மேட்ச் ஆகும். ஓகேவா, இந்த சாரீ எதுவுமே நான் இன்னும் ஸ்டிச் பண்ணவே இல்லை, ஃப்யூச்சரில் வந்து ஓனாக ஸ்டிச் பண்ணி வீடியோ வந்து போடுறேன். இப்போ நீங்கள் கேட்குற கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கே எனக்கு வீடியோ டைம் வந்து சரியாக இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு ப்ளவுஸாக வந்து ஸ்டிச் பண்ணி, ஏன்னா எனக்குன்னு ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும்ல. எல்லாருமே அப்படி தான், தனக்குன்னு ஸ்டிச் பண்ணிக்கும் போது ரொம்பவே வந்து ஸ்பெஷலாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த சாரீ. இந்த சாரீ பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு டைம் மட்டும் கட்டியிருக்கேன், எப்போதுமே நான் ஒரே டைம் கட்டிட்டு அப்படியே வந்து வச்சுருவேன்.
இது வந்து இந்த கிறிஸ்மஸ்க்கு வாங்கின சாரீ தான். ஒரே டைம் வந்து யூஸ் பண்ணிட்டேன், கசங்கி இருக்குது. அடுத்த டைம் கட்டும்போது தான் அயன் பண்ணி வந்து கட்டுவேன். இதுக்கு வந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஆக்சுவலாக அந்த சாரீ எனக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. நான் ஒன்றுமே வைக்கல இந்த ப்ளவுஸ்க்கு, ப்ளைனாக தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இதோடவே வந்த ப்ளவுஸை தான் ஸ்டிச் பண்ணேன். பட் இதோட வந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறதை விடவும் இந்த சில்வர் கலரில் இருக்குல்ல இந்த ப்ளவுஸ் எடுத்து போட்டிருந்தோம்னா இன்னும் பக்கவாக இருந்திருக்கும். எப்போதுமே சாரீலேருந்து ப்ளவுஸ் மட்டும் துண்டாக தெரியணும், அப்போ தான் வந்து ரொம்பவே வந்து லுக்காக இருக்கும். நீங்கள் மெயினாக மோஸ்ட்லி அதிகமாக தேவைப்படுற கலர்ஸ் எது தெரியுமா? பிங்க் கலர் தேவைப்படும், பிளாக்கு, சில்வர், காப்பர். இப்போ வந்து காப்பர் அப்படிங்கிறதே ஆட் பண்ண வேண்டியிருக்கு, ஏன்னா மோஸ்ட்லி வந்து காப்பர் சாரீ அப்படிங்கிறது இப்போ ட்ரெண்டாகிட்டே வருது. பிங்க்கு அப்புறமா ப்ளூ எடுத்துக்கோங்க, ராயல் ப்ளூ அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே வந்து ட்ரெண்டு. ஓகேவா? இந்த ராயல் ப்ளூ, ப்ளூ, பிங்க்கு, கோல்டு, சில்வர், காப்பர், இந்த மாதிரி ரேராக நமக்கு யூஸ் பண்ணுற கலர்ஸ் அப்படின்னு ஒரு 5-6 கலர்ஸ் இருக்குது. அந்த கலர்ஸ் எல்லாமே மெயினாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மெட்டீரியலை பொறுத்து, நீங்கள் உங்கள் சாரியை பொறுத்து, உங்கள் சாரீ இப்போ பட்டு சாரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சில்க் காட்டன்ல அந்த கலர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை ஃபேன்சி ஒர்க் சாரியாக இருக்குது அப்படின்னா நெட்டு கிளாத்தில் வாங்கி வச்சு போடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ப்ளவுஸ்க்கு பாருங்கள், நான் எதுவுமே ஒர்க் வைக்கல, ஆனால் இந்த சாரீ கட்டும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த சாரீ கட்டும்போது அதோட ஆக்சசரிஸுமே நம்ம பார்த்து போடணும், அப்போ தான் அந்த சாரீ ரொம்பவே லுக்காக இருக்கும். நான் வந்து இதுக்கு வந்து என்ன ஆக்சசரிஸ் போட்டிருந்தேன்னா, இயரிங் வந்து நல்லா பெருசாக நல்லாவே வந்து பெருசாக போட்டிருந்தேன், சில்வர் கலர், சேம் சில்வர் கலர் போட்டிருந்தேன். நெக் பீஸ் வந்து போடலை, அந்த வாட்ச் வந்து இந்த சில்வர் கலர் போட்டிருந்தேன். ஓகேவா? அந்த மாதிரி வந்து போட்டிருந்தேன். ரொம்ப லுக்காக எனக்கு வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த ப்ளவுஸ் வந்து நான் அர்ஜென்ட்டில் நான் எதுவுமே லேஸ் கூட வைக்கல. ஆக்சுவலாக இந்த கலரில் ஒரு சில்வர் லேஸ் வைக்கணும்னு நினச்சேன், பட் அது கூட வைக்கல. ஆனாலும் இந்த ப்ளவுஸ் வந்து பாருங்கள், போடுறப்போ ரொம்ப லுக்காக இருந்துச்சு. எல்லாருமே சூப்பராக இருக்குது சாரீ அப்படின்னாங்க. இதுக்கு வந்து நான் என்ன ப்ளவுஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த ப்ளவுஸ் தான். அதாவது ஷாப்பில் நான் எடுக்கும்போதே இதுக்கு வந்து மேட்சிங்காக வந்து ஒரு ப்ளவுஸ் வாங்கணும் அப்படின்ட்டு இந்த ப்ளவுஸ் வந்து வாங்கியிருந்தேன். பட் இதில் என்ன ஒரு சொதப்பல்னா, இதில் பாருங்கள் பார்டர் வந்து நல்லாவே வந்து மைல்டாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் வந்து ஒயிட் மாதிரி இருக்குது, பட் நான் சில்வர் அப்படின்ட்டு கடையில் உள்ள லைட்டிங்கில் பார்க்கும்போது சில்வர் கலரில் தெரிஞ்சுது. நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இது ரொம்ப டார்க்காகவும் இது ரொம்ப மைல்டாகவும் தெரிஞ்சுது. அதனால் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு சாரியில் உள்ள ப்ளவுஸையும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். பட் அதுவே வந்து நல்லதாக இருந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த சாரீ வந்து மீஷோவில் வாங்கின சாரீ தான். ஒரு ஆஃபரில் போயிட்டுருந்துச்சு நினைக்கிறேன், ஒரு 400 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் தான் வந்துருந்துச்சு. ரீசெண்டாக எல்லோ சாரீ, அந்த கண்டிப்பாக சொதப்பல் தான். ஏன் அப்படின்னா இது ரெண்டுமே சேர்ந்தாலாம் கொடுத்துருக்காங்க. இந்த இருக்குல்ல இந்த பீஸ் எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்குது. ரன்னிங் ப்ளவுஸ் தான் இருக்குது, பட் வந்து எனக்கு அது செட் ஆகலை அப்படிங்கிறதுனால இந்த கலரில் சில்க் காட்டன் ப்ளவுஸ் இருக்குல்ல அதை எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட்ஸ்லையும் வச்சுக்கலாம், 1/4 வச்சுக்கலாம், பஃப்புமே வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். காட்டன், சில்க் காட்டன் பட்டு சரியை பொறுத்த அளவில் பஃப் அப்படிங்கிறது ரொம்பவே சூட்டாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானு. அடுத்ததான் இந்த மாதிரி சாரீஸ், டபுள் கலர் கூட ஓரளவு ப்ளவுஸ் எடுத்துகிறோம். பட் இந்த மாதிரி வர சாரீஸ்க்கு வந்து கொஞ்சம் எடுக்கிறது வந்து தப்பு பண்ணிடுவோம். என்ன அப்படின்னா, இப்போ இதில் பாருங்கள் பார்டர் ஒரு கலரில் வந்துருக்குது, ப்ளவுஸில் வந்து ரெண்டு கலர் வந்து சாரி பார்டர் ஒரு கலரில் வந்துருக்குது, சாரீயில் டபுள் கலர் வந்துருக்குது. இந்த மாதிரி எடுக்கிறப்போ தான் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த பார்டர் கலருக்கு ப்ளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணிடுவீங்க. அது நம்ம பண்ணுற பெரிய தப்பு, கண்டிப்பாக அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ளவுஸ் வந்து செட் ஆகாது. ஏன்னா இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பிரமாதமாக இல்லை, ரொம்பவே வந்து மைல்டாக தான் இருக்குது. அதனால் இந்த சாரீயில் ஏதாவது ஒரு கலர், இந்த சாரீயில் ஏதாவது ஒரு கலர் அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ பாருங்கள் இந்த க்ரீனுக்கும் இந்த பார்டருக்கும் வந்து கான்ட்ராஸ்ட் இருக்காது.
அதுவே இந்த வயலட் கலருக்கும் இந்த பார்டருக்கும் ரொம்பவே கான்ட்ராஸ்ட் இருக்கும். அப்போ நம்ம எடுக்கும்போது இந்த வயலட் கலர் எடுத்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், அந்த பார்டருக்கும் கான்ட்ராஸ்டாக இருக்கும், சாரீக்கும் கான்ட்ராஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணி பண்ணணும். இப்போ இதுக்கு என்ன மெட்டீரியல் போடலாம் அப்படின்னா நம்ம பாப்லின் கிளாத் போடலாம். பாப்லின் கிளாத் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சில்க் மெட்டீரியல் வந்து போக வேண்டாம். இதுக்குமே வந்து நெட்டு கிளாத் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன் நெட்டு கிளாத்தை இந்த சாரீக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலாக சில்க் காட்டன் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஒரு சொரசொரப்பான ஒரு மெட்டீரியல் தான். இதுக்கு வந்து உண்மையிலே நெட்டு கிளாத் எடுத்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன், எந்த மாதிரி சாரீக்கு எந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சது. இதுக்கு மேலேயும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.